ஹாய் யூடியூப் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறது நாமக்கல் டு கொல்லிமலை ஃபுல் வீலாக் பார்க்க போகிறோம். இந்த நாமக்கல் டு கொல்லிமலையில் மேக்ஸிமம் எல்லா பிளேஸும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காத பிளேஸ் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கவர் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் நாமக்கல்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து சாந்தமங்கலம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். சாந்தமங்கலத்துலேருந்து சுற்றிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் சைடில் ஷார்ட்கட்டில் நம்ம கொல்லிமலைக்கு போயிடலாம். இந்த வழியில் வந்து நம்ம டூ வீலர்ஸ் மட்டும்தான் போக முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து பஸ் இல்லை டூரிஸ்ட் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் துத்திக்குளம் போயிட்டு அங்கேருந்து ரைட் சைடை எடுத்து அப்போ தான் காரவழிக்கு போகிற அந்த பெரிய ரூட் இருக்கும். நம்ம இப்போது சாந்தமங்கலம் வந்துட்டோம். சாந்தமங்கலத்துலேருந்து ஒரு மாதிரி வெயிலாக தான் இருந்துச்சு, நாங்கள் மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். ஸோ நாங்கள் இப்போது காரவழி ரூட் எடுத்துட்டோம் சாந்தமங்கலத்துலேருந்து. ரோடு ஃபுல்லாக பச்சை பசேல்னு அருமையாக இருந்துச்சு. ரெண்டு சைடும் வாழை மரங்களும் தென்னை மரங்களும் இருந்துச்சு. ரோடு புதுசாக போட்டிருந்தாங்க, ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு எப்போ போய் ரீச் ஆகும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடையே போயிட்டுருந்தோம் கொல்லிமலைக்கு. இது வீக் டேஸ்னால ஸோ நிறைய காலேஜ் ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தாங்க கட்ட அடிச்சுட்டு. ஸோ நாங்களும் எங்களுக்கு முன்னாடியே அவங்க பெரிய பெரிய பைக்கில் வந்துருந்ததுனால ரொம்ப வேகமாக போயிட்டுருந்தாங்க. ஆனால் இந்த ஹில்ஸ்லலாம் வந்து ரொம்ப வேகமாக ஏறுறது ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா கொண்டை ஊசி விலையெல்லாம் ரொம்ப சேஃபாக ஏறணும். இப்போ நம்ம கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இதுதான் காரவழியிலேருந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும், போலீஸ் சம்டைம்ஸ் செக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டும் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போங்க. போலீஸ் செக்கிங்லாம் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு பெண்டே வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நாங்களே செகண்ட் கீரில் தான் வண்டியில் மேலே ஏறணும். ரொம்ப நாங்கள் இங்கேருந்து ஒரு 300 தான் பெட்ரோல் அடித்தோம். ஸோ மீதி மேலே போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது அடிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். மேலே ஏறுறப்பவே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, குளுகுளுன்னு ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு மேலே ஏற ஏற. இது டைம் ஒரு 9:10 இருக்கும் அரவுண்டு. ஃபஸ்ட்டு பெண்டிங் வந்து ஏறிட்டு நெக்ஸ்ட் வந்து செக் போஸ்ட் வரப்போகுது. இப்போது இடமே நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு, கொஞ்சம் கூட வந்து சூரிய வெளிச்சமே உள்ளார வராத அளவுக்கு ரெண்டு சைடும் மரங்களோட அடர்த்தி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. இது கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலை செக் போஸ்ட் தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறப்பவே வந்து சாப்பாடு கொண்டு போயிட்டோம். ஸோ மார்னிங் வந்து இங்கேயே நாங்கள் ஏதாச்சும் ஒரு கொண்டே வீசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு மதியானம் மட்டும் அங்கே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனோம். நாங்கள் மெயினாக இப்போ வந்து அரபலீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வண்டி வந்து ஸ்மூத்தாகவே இருச்சு. நாங்கள் போகிறது வந்து பெரிய வண்டியெலாம் இல்லைங்க, 120cc வண்டி தான். ஸோ இந்த வண்டியே நல்லா அருமையாக மேலே ஏறிச்சு. ஸோ வந்து கொண்டை ஊசி வழியில் ஒவ்வொரு கொண்டை ஊசி வழியிலும் ஏக்கச்சக்கமான குரங்குகளை வந்து பார்க்க முடிஞ்சது வழியில் ஃபுல்லாக. செகண்ட்மெண்ட்டு கீழே வந்து ரிவர் ஒன்று போயிட்டுருக்கும், அதுலேயும் நிறைய தண்ணி போயிட்டுருந்தது. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இங்கே ஏக்கச்சக்கமான மூலிகைகள்லாம் இருக்குது. சித்தர்களும் இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே சித்தர்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி. நாங்கள் இந்த ரொம்ப மலைகள் கொண்டை ஊசி விளைவுகள்லாம் செங்குத்தாக இருக்குது. 70 கொண்டை ஊசி விளைவு இருக்குது மொத்தமாக இந்த கொல்லிமலையில். நாங்கள் இங்கே ஸ்லோவாக தான் ஒரு 40-50 தான் ஏறிட்டு இருந்தோம். கொண்டை ஊசி விளைவுலாம் நீங்களாம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து திரும்பணும். நாங்கள் வரப்போ எங்கள் கூட ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எல்லாம் நிறைய பசங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் எங்கே எந்த ஊருன்னு சொல்லி நாங்கள் கேட்டது சென்னையிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நாமக்கல் டு சென்னை 300+ கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்தே நம்ம நாமக்கலுக்கு வந்திருக்காங்க, இங்கே இருக்க கொல்லிமலைக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட பய சொல்லிட்டு நாங்கள் மேலே அகை நேர ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ கொல்லிமலையோட 37th கொண்டை ஊசி விலைக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து கொல்லிமலையோட சென்ட்ரு பாயிண்ட். இங்கே இன்னொரு 30-35 கொண்டை ஊசி விலை மேலே போனால் நம்ம கொல்லிமலையை அடைஞ்சிடலாம்.
அங்கே மேலே இருந்து ஒரு பஸ் வந்துட்டு இருந்தது. நாங்கள் ஓரமாக நின்று பஸ்ஸை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பஸ் எப்படி வந்து ரிவர்ஸ் எடுத்து திரும்புதுன்னு சொல்லி, இது திரும்புறதே வேறு லெவலில் இருக்குது. பஸ் ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் திரும்ப முடிஞ்சது. ஏன்னா இது வந்து கொண்டை வசதியிலேருந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும் எல்லா பஸ்ஸும் ரிவர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் திரும்பும். இந்த காட்சி வந்து சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. திரும்பி பஸ் வந்து கீழே அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. நிறைய கார் பஸ் எல்லாம் வழியில் எடுக்க முடிஞ்ச பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க வீக் டேஸ்லேயும். அகைன் நாங்கள் வந்து நாங்களோட பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் வேகமாகவே போக ஆரம்பிச்சிட்டோம். 37வது வலையிலேருந்து 70வது வலை வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து மேலே ஏறிட்டோம். 37லேருந்து 70வது வலைக்கு மொத்தம் வந்து நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆகும். டூ வீலரில் சப்போஸ் வந்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இயற்கை அழகெலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் எடுக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே வேலை வரப்போ வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே குரங்குகள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன இனிப்பு பண்டங்கள் கொடுத்தாலே அது வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் குரங்குகள். மேலே ஏற ஏற ரொம்ப கூலிங்காகிடுச்சு காற்றெல்லாம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45வது மினிட் தாண்டி இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் மேலே ஏறிடுவோம். நாங்கள் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பெரிய ஃபால்ஸுக்கு போகலான்னு தான் சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். நாங்கள் இப்போது வாங்க எங்கள் வீடியோலேயே நீங்களும் வாங்க பயணிச்சுட்டு. கொடைக்கானல் ஊட்டின்லாம் சொல்லி நீங்கள் போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டைம் ஆச்சு கொல்லிமலை வந்து பாருங்கள். கொல்லிமலையும் பெருசாக வேறு லெவலில் இருக்குது. மேலெலாம் எஸ்டேட்லாம் நிறைய இருக்குங்க. கொல்லிமலை மேலே இருக்க மொத கிராமமான சோழப்பாறைங்கிற கிராமத்தை நாங்கள் வந்து இப்போ வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் வந்து கொல்லிமலை என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது மேலேருந்து. இங்கே தான் இங்கே நிறைய கடைகளை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அரபுலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். அங்கே வந்து பெரிய அருவிக்கு ஆகை கங்கைக்கு போகிற ஃபால்ஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க வெள்ளம் நிறைய போயிட்டுருக்கனால. ஏன்னா தண்ணி நிறையா கல் மண் மரம் செடி கொடியெல்லாம் விளையாட்டு வாய்ப்பு இருக்குது. 120 அடி மேலே உயரத்துலேருந்து தண்ணி விடும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சின்ன அருவிக்கு போனோம். இங்கேயும் நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் இவ்வளோ ஓடமாக இருந்தாங்க தண்ணி போகும். ஆனால் தண்ணி பிரம்மாண்டமாக போயிட்டுருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து மாசிலா அருவிக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அங்கேருந்து அப்படியே நாங்கள் இந்த சின்ன அருவி ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு மாசிலா அருவி கிளம்பலான்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சோம். நாங்கள் அப்படியே கிளம்பி மாசில அருவிக்கு வந்துட்டோம். மாசில அருவி வேறு லெவலில் இருக்குது. ஒரு பெரிய மலையிலேருந்து அருவி உழுவுறது தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சது. சரி வாங்க அருவிக்கு போய் குளிக்கலான்னு சொல்லி போக ஆரம்பித்தோம். இது வந்து மாசி பெரியசாமி கோயில் பகுதியில் இருக்க வடந்த பனப்பகுதியிலேருந்து அருவி உருவாகி தண்ணி கூட்டிகிட்ருக்கு. இங்கே நாங்கள் குளிக்கிறப்போ ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு. என்ன சம்பவம்னா பாம்பு ஒன்று வந்துச்சு. பாம்பு ஒன்று வந்து எல்லாம் பயந்துட்டாங்க. சடுகுடுன்னு சொல்லி கீழே போயிடுச்சு பாம்பு நெளிஞ்சிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் பயந்துட்டே குளிச்சுட்டு இருந்தாங்க. மாசில அருவி சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. ஆகிய கங்கே போக முடியாதவங்க கண்டிப்பாக மாசில அருவி நம்ம அருவி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். மாசில அருவி நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு வாங்க அப்படியே சொல்லி மாசி பெரியசாமி கோயிலுக்கு போயிட்டோம். இது வந்து நீங்கள் ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போகணும். 3 கிலோமீட்டர்ஸ் மலை மேலே ஏறி நடக்க முடியாமல் நடக்க ஆரம்பித்தோம். இங்கே படிக்கட்டு இல்லை, ஃபுல்லாக காட்டு வழி ஒத்தடி பார்த்தா நடந்து மேலே மாசி பெரியசாமி கோயில் மேலே இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். ஸோ நடக்கிறோம் நடந்துகிட்டே இருந்தோம். மதியம்னால ரொம்ப நாங்கள் டயர்டாயிட்டோம். ஸோ கடைசியாக வந்து பாதி தூரம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம். அங்கே மேலே வந்து பார்த்தா வியூஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஊட்டியில் எப்படி தொட்டப்பட்ட உயர்ந்த சீக்கிரமோ அதே மாதிரி கொல்லிமலையில் வந்து இந்த மாசி பெரியசாமி வந்து உயர்ந்த சீக்கிரம். இங்கிருந்து எல்லா மலைகளும் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா மலைகளும் சின்ன சின்ன மலைகளாக இருக்கும். கடைசியில் இப்போ நம்ம வந்து மாசி பெரியசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். மாசி பெரியசாமி கோயில் வந்து சாமி பார்த்து கும்பிட்டு திருப்பி நம்ம அருவி கிளம்பி போனோம். நம்ம அருவி வேறு லெவலில் இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. அருவி வந்து வேறு லெவலில் கொட்டிகிட்டு இருந்தது தண்ணி. நம்ம அருவி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகை கங்கை இதுன்னே சொல்லலாம். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. இவ்வளோ டைம் வந்து ஆகை கங்கை அதெல்லாம் போக முடியலன்னா நம்ம அருவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம அருவி தூரத்துலேருந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ என்ன வந்து நம்ம அருவி வந்து தூரத்துலேருந்து எடுத்த ஷார்ட் வீடியோ நான் வந்து போடுறேங்க.
சம்மருவியும் கொஞ்சமாக தான் தண்ணி விழுற மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பக்கத்தில். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அவ்வளோ தண்ணி விழுவும், அப்படியே தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் தலை பக்க அருவியில் போய்ட்டு வீடியோ எடுத்துருந்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு அருவி. தண்ணிலாம் அப்படியே கூலிங்காக ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு பயந்துட்டே குளிச்சுட்டு இருந்தோம், ஏதாச்சும் பாம்பு ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் விழுந்துருமான்னு சொல்லி. தண்ணியும் ரொம்ப ஸ்போர்ட்ஸாக கொட்டிகிட்டு இருந்தது. இங்கே நிறையா பயணி சுற்றுலா பயணிகளும் இருந்திருந்தாங்க. தண்ணியில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஃபோர்ஸாக விழுந்துட்டு இருந்தது. இங்கே நம்ம அருவி மாசில அருவி ஆக இங்கே ஏகப்பட்ட அருவி இருக்குது கொல்லிமலையில். அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து மிளகு அதெல்லாம் கம்மி விலையில் வாங்கிட்டு போகலாம். பலாப்பழம் சீசன் நாங்கள் வாங்கலாம்னு இருந்தோம், ஆனால் சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்பி போகிற வழியில் பாருங்கள், ரெண்டு சைடும் மலை கொடைஞ்சி வந்து ரோடு போட்டிருக்காங்க. இயற்கை எழில் மிக்க காட்சியாக இருந்துச்சு, ரோடே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அருவி மாசில அருவி ஆகேகங்கை எல்லாமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆகேகங்கை போக முடியாதவங்க மாசில அருவி நம்ம அருவி கண்டிப்பாக போங்க. எட்டுக்கம்மன் கோயில் இருக்குது மேலே, மாசி பெரியசாமி கோயில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம், மேலே ஏறி ட்ரெக்கிங் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அருவி. நம்ம அருவி வந்து நாங்கள் லாங் மேலேருந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். இது ஜூம் இன் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்க அருவி. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இங்கே நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் நிறைய எடுக்கலாம் கொல்லிமலை வந்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற பல வீடியோக்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும்.